இந்த புடலங்காய் வந்து குட்டை ரக புடலங்காய் தாங்க. நாங்கள் வந்து நீல புடலங்காய் அப்படின்னு கல்லெலாம் கட்டி வச்சோம். செடி உடஞ்சிருமான்னு பயமாக இருக்கு பாருங்க. நான் பயந்த மாதிரியே ஒன்று உடஞ்சி போச்சு. ஹாய், எப்படி பார்க்கீங்க? இன்றைக்கும் வந்து ஒரு சின்ன அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புடலங்காய் எல்லாம் வந்து நீல புடலங்காய் அப்படின்னு நாங்கள் கல் கட்டி வச்சோம். ஆனால் இது வந்து குட்டை ரகம் தாங்க. எப்படின்னா பாருங்கள், குட்டை ரகம் இப்போவே வந்து தடிமன் வந்துருச்சு. நீல ரகம்னா இன்னும் மெல்லிசாக நீளமாக வரும். இது வந்து குட்டை ரக புடலை தான், அதனால் இது ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா இது வந்து முத்தி போயிடும். அதனால் நம்ம இப்போவே இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க, இந்த பக்கம் ஒன்று இருக்கு. பாருங்க, நாலு புடலங்காய் நல்ல சைஸ்ல கிடைச்சிருக்கு. நீல புடலங்கான்னா இது வந்து இன்னும் மெல்லிசாக இருக்கும், மெல்லிசாக நீளமாக போகும். இது வந்து குட்டை ரகம் அப்படிங்கிறதுனால குண்டா ஆயிடுச்சு, அதனால தான் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது கொஞ்சம் பாவக்காவும் வந்திருக்கு. வாங்க, மணி 7:30 தாங்க ஆச்சு. ஆனால் இதுக்குள்ளே எவ்வளோ வெயில் பாருங்களேன். இங்கே வந்து ஒரு 2 பாவக்காய் இருக்குது, அதையுமே இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயை கொஞ்சம் எடுத்துடலாம். தினமும் ஒரு ஒவ்வொரு செடியில ஒவ்வொரு வெண்டைக்காய் அப்படின்னு ஒரு 4-5 வெண்டைக்காய் வருதுங்க, எடுத்துடலாம். வாங்க, இங்க பாருங்க, இந்த வெண்டைக்காயெல்லாம் வந்து நாளைக்கு ரெடி ஆகும். இப்போ நாளைக்கு வந்து இந்த 2 வெண்டைக்காய் இந்த மொத்த செடிக்கும் இருக்கும். இப்போ இந்த மொத்த செடியிலையும் 3 வெண்டைக்காய் இருக்குது. நேற்று ஒரு 4 வெண்டைக்காய் எடுத்துகிட்டு போனேன், இன்னும் அந்த பக்கம் ஒரு 2 செடியில் இருக்குது. இந்த மாதிரி டெய்லி சேர்த்து வச்சோம்னா, டெய்லி ஒரு 5 காய் 6 காய் சேர்த்தோம்னா ஒரு 3 நாள் கழிச்சு நமக்கு பொரியலுக்கு ரெடி ஆகிடும். வாங்க, அந்த பக்கமும் இருக்குது, எடுக்கலாம். இந்த பக்கம் செடியில் ஒரு காய் தான் இருக்குது. இங்கே வாங்க, எடுத்துக்கலாம். இதில் ஒரு வெண்டைக்காய் இருக்கு. இது கொஞ்சம் நாளைக்கு அரைக்கலாம், நாளைக்கு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 5 வெண்டைக்காய் கிடச்சிருக்கு. நேற்று ஒரு 4 வெண்டைக்காய் கிடச்சது. இது மாதிரி ஒரு 2-3 நாள் சேர்த்து வச்சோம்னா நமக்கு பொரியலுக்கு கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு 5 செடி, குறைஞ்சபட்சம் 5 செடி இல்லை ஒரு 10 செடி வளர்த்திக்கணும்னா குடும்பத்துக்கு கரெக்டாக கிடைக்குங்க வெண்டைக்காய். இங்கே பாருங்கள், இப்போ இன்றைக்கி இந்த வெள்ளரிக்காய் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இது வந்து பார்க்குறதுக்கு தான் பெருசாக வந்திருக்கே தவிர ரொம்ப எலசாக இருக்குங்க. இன்றைக்கி இதையும் எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நீளமான வெள்ளரிக்காய், நல்ல எலசான வெள்ளரிக்காய். இதுக்கும் உப்பு மிளகு அப்படி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பீர்க்கங்காய் தாங்க இருக்கு இன்னைக்கு. ஒரு பீர்க்கங்காய் தான் இப்போ இருக்கு, ஆனால் இன்னும் வந்து பிஞ்சுகள் தயாராகிட்டுருக்கு. இப்போ இந்த பீர்க்கங்காய் பறித்த பிறகு இன்னும் ஒரு 10 நாளைக்கு கேப் வரும். இன்னும் இருக்கிற பிஞ்சுகள் எல்லாம் பெருசாகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு பீர்க்கங்காய் கிடைக்கும். இப்போதைக்கு
இன்னைக்கு இந்த ஒரு பேக்கங்காய் தான் இருக்கு, இன்னும் வளரணும். இந்த இடமெல்லாம் குட்டி குட்டியாக பிஞ்சுகள் இருக்குது, பிஞ்சுகளும் இருக்குது, ஆண் பூக்களும் இருக்குது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு திரும்பவும் நமக்கு பேக்கங்காய் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு பேபி கார்ன் கொஞ்சம் நிறைய கிடைக்குங்க, எல்லாமே வந்து ஒரே அளவில் வந்திருக்கு. இன்றைக்கி பேபி கார்னும் அறுவடை பண்ணிடலாம். செடி உடஞ்சிருமான்னு பயமா இருக்கு பாருங்க, நான் பயந்த மாதிரியே ஒன்று உடஞ்சி போச்சு. அது ஆக்கு அது வச்சு கொண்டா பேபி கண்ணுக்கு அனுப்பிச்சால அவ்வளோதான்ப்பா, இன்னும் நமக்கு பேபி கார்ன் இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 8 பேபி கார்ன் கிடச்சிருக்கு. நல்ல அறுவடை இல்லை, 8 பேபி கார்ன் கிடச்சிருக்கு. மொத்தம் வந்து நான் 8 செடிகள் போட்டிருந்தேன், அதில் வந்து 7 செடிகள் வந்திருந்தது. இதுக்கு முன்னாடியே ஒரு 3 பேபி கார்ன் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு 2 பேபி கார்ன் நல்லா இருந்தது, நாங்களே பறித்து சாப்பிட்டோம், வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து ஒரு 8 பேபி கார்ன் இருக்குது. இன்னமும் கூட வர்றதுக்கு பிஞ்சுகள் இருக்குது, இன்னும் ஒரு முறை அறுவடை பண்ணலாம். இன்றைக்கி நம்முடைய அறுவடை என்ன அப்படின்னா, ஒரு 4 புடலங்காய், ஒரு 5 வெண்டைக்காய், ஒரு 3 பாவக்காய், ஒரே ஒரு பீர்க்கங்காய், ஒரு சூப்பரான வெள்ளரிக்காய், அடுத்து ஒரு 8 பேபி கார்ன். இன்றைக்கி நம்முடைய சிறப்பான அறுவடை முடிஞ்சதுங்க. நம்முடைய சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் முதல் தடவையாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஹாப்பி கார்டனிங், பாய் பாய்.